சார், யாரு சார் நீங்க? இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்துல டோனி சிக்ஸ் அடிச்சா மஞ்சள் பாயிண்ட் அடிச்சு கையாட்டுறீங்க, நீங்க தானே? அது வித்தியாசமே தெரிய மாட்டேங்க. மூணு விக்கி இருக்கிற மாதிரி இருக்கு. யார் சார் இவரு? யா முஞ்சி ஐட்டம்ல பார்த்தா மாதிரி இருக்கா? ஹாய் ரம்யா பாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? அது மதுரை முத்து. அப்படியா? ரம்யா பாண்டி அங்க இருக்காங்க. சாரி சார், சாரி சார். ஆமா, முடியலாம், பிரச்சனை இல்ல, இதெல்லாம் தெரியுது. முதல்ல இத முடிங்க. ஓகே சார். யாரா நீ? எந்த ஊர்ல இருந்து வர? முதல்ல சார், நானா சார் பஞ்சர் பட்டாம்பூச்சி. சைக்கிள் டயர்ல இருந்து ஏரோப்ளேன் டயர் வரைக்கும் எல்லாத்துக்கும் பஞ்சர் போட்டுக்கிறேன் சார். இப்படி கதவு ஆன்லைன்ல என்ன பண்ணிருக்க சார்? பல்லான படம் டவுன்லோட் பண்ணிக்கிறேன், பக்கத்து வீட்டு மாமியோட பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிக்கிறேன். கிறுக்கு பூச்சா சார்? ஏதோ ஒரு இரம்போ பெர்ஃபார்மர் இருக்க சார். பல்லான படத்தை டவுன்லோட் பண்ண ஆரோனுக்கு அனுப்பு சார். ஏடா நெட் கனெக்ஷன் இருக்காடா சார்? நெட் கனெக்ஷன் இல்ல, எனக்கு நெட்டா இருக்க போனா கனெக்ஷன் இருக்கு. ஒரு கட்டுப்பாடே இல்லையா குடும்பத்துல? கட்டுப்பாடு சொல்லிதான் குடும்ப கட்டுப்பாடு கேட்க ரொம்ப கேவலமா இருக்கு. டெஸ்ட் வைக்கிறேன்டா ஃபர்ஸ்ட். ஆன்லைன் கிளாஸ்க்கும் டியூஷன் கிளாஸ்க்கும் என்ன வித்தியாசம்? கண்ண திறந்துனே தூங்குனா அது டியூஷன் கிளாஸ், கம்ப்யூட்டர் திறந்து வச்சுனே தூங்குனா அதான் சார் ஆன்லைன் கிளாஸ். பாத்தீங்களா? இல்ல நான் வைக்கிறேன். ஆமா, டவுன்லோட் அப்லோட் என்ன வித்தியாசம்? வீடியோ பாக்குற மாதிரி வீடியோ போட்டா அது அப்லோட், வந்து தனியா பாக்குற மாதிரி வீடியோ வந்தா அதான் டவுன்லோட். பாத்தீங்களா? சூப்பர் பாலம். கிரிக்கெட் லைவ் பாக்குறதுக்கு இன்ஸ்டா லைவ் பாக்குறதுக்கு என்ன சார்? கிரிக்கெட் லைவ்ல எல்லாம் குட்டி குட்டியா தெரியும், இன்ஸ்டாகிராம் லைவ்ல ஃபுல்லா குட்டிங்களா தெரியும். அதுக்கு தான சார். அதுதான் மறக்காம ஆரம்பிக்க சொல்றீங்க போட்டுருவாங்க. பச்சை பச்சா மேட்ரு
சாரி சார், அந்த விஷயத்தை விட்டு நீ வெளியே வர முடியா? அடுத்தது முக்கியமான ஒரு ஒரு டைப் ஆஃப் வீடியோ ஒண்ணு இருக்குது. ஓகே சார். அதாவது எதெல்லாம் செய்யறாங்களோ செய்ய கூட சொல்லு, எதெல்லாம் செய்யாம இருக்காங்களோ அதெல்லாம் செய்ய சொல்லு. ஏன் அப்படி சொல்லணும்? அப்படிதான் சொன்னோம், ஊரே ஆபத்துல இருக்குன்னு சொல்லு. ஏன் சார் நான் சொன்னோம்? சொல்றது கேட்டா காலையில எழுந்த உடனே என்ன பார்ப்பேன்? பக்கத்து வீட்டு யோகா பண்றாங்களேன்னு பார்ப்பேன். நடுமுதுகை நீயே பார்க்கணும் சார். நடுமுது எப்படி சார் பாக்குறது? நம்ம சொந்த நடுமுதுகே பார்க்க முடியாத அளவுக்கு இவ்வளவு பெரிய சதி பண்ணி வச்சிருக்கானுங்க அந்த இரும்புலாட்டி அப்படின்னு சொல்லி. யார் சார் அவங்களா? யாருக்கு தெரியும்? சொல்லி பையன் ப்ரே பண்ணுவோம் போல பெரிய ஆளு. ஏய் ஏசி போட்டு சின்ன எதுக்குடா சட்டம் பண்ணா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இந்த சாஞ்ச தூணு மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு தெரியுமா? எல்லா நடிகர் நடிகர் திட்டு பாருங்க, எனக்கு அந்த பொண்ணு மேல பயங்கர கோபம் ஆச்சு சார். அது என்ன பண்ணிச்சு, இது வரைக்கும் 9 வீடியோ போட்டுது, ஆனா ஒரு வீடியோ கூட பட்டன் போடல சார். பட்டன் போடா போட்டா தான் ட்ரெண்ட். வாடாங்க வாடாங்க, முதல்ல வீடியோல கண்டென்ட் பார்க்க சொன்னா கண்டதெல்லாம் பார்த்துட்டு வந்து வீடியோ கிரியா. நீ எதுக்கு பெல் பட்டன் பெல் பட்டன் போடணும் எனக்கு தெரியல. பட்டன் போடுற முதல்ல சார் வந்து திட்டுறா எல்லாரையும் சார். எவ்வளவு நாள் சார் உங்களுக்கு திட்டுறது? ஏய் வாய் வலிக்கிற வரைக்கும் திட்டு, அப்புறம் என்ன வேற ஏதாவது ஒரு பிரபலத்தை பார்த்து திட்டு. அப்புறம் ஆதரவு திட்டுவா சார்? நான் என்ன சொன்னேன், ஏதாவது பிரபலத்தை பார்த்து திட்டுங்க. சோசியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி தப்பு தப்பா. சாரி சாரி சார். அதாவது நீங்க அந்த வீடியோ சொன்னீங்க கருமாதி வீடியோ சார் சொன்ன. கருமாதி பியூட்டிஃபுல் ஐடியாடா. கல்யாண வீடியோ பழைய ஸ்டைல், கருமாதி வீடியோ வீடியோ அதே ஆண்டிக்கு 4 பேர் சுத்தி கருமாதி பண்ணுகிறானுங்க, காரியம் பண்றானுங்க, அதே டைட்டில போட்டு பாக வச்சிட்டே சார். அதான்டா காரியத்தையே நம்ம இங்க வீரியமா தான் பண்ணும். ஊர்ல எல்லாருக்கும் சபலம் இருக்கிற வரைக்கும் உன்ன ஆக்க வேண்டாம். நான் பிரபலம் எப்படி சார்? எப்படி சார் அந்த டைட்டில் எல்லாம் யோசிக்கிற? நிறைய டைட்டில் ரா. இங்க பாரு, பிச்சைக்காரிய காரு கருகி கூப்பிட்டு ஆதவன் செய்த சில்விக்கம். இவர் சார் பண்ணாரு உண்மை சார். என்ன சார் பண்ணாரு? ஒரு பிச்சை கூப்பிட்டு 50 பைசா பிச்சை போட்டாரு. அதான்டா வீடியோ. அப்படியா சார்? நான் பார்த்தேன் வத்தல குண்டு நிகழ்ச்சியில் வாங்கி கட்டிட்டு வந்த மதுரை முத்து. என்ன வாங்கி கட்டணும் சார்? வத்தல குண்டு நிகழ்ச்சி பண்ணாரு, அவர் பாராட்டி வாட்சி கொடுத்தாங்க, வாங்கி கட்டிட்டு வந்தாப்ல சார். எப்படி போட்டானு பாத்தீங்களா? இன்னொரு வீடியோ சொல்றேன் பாரு, இவர் இவருக்கு பேரனா அப்படின்னு ஒரு வீடியோ. யார் சார்? இந்த பக்கம் திருவள்ளுவர் போட்டோ, இந்த பக்கம் ஈரோடு மகேஷ் போட்டோ. நான் ஆச்சரியமா உள்ள போய் பார்த்தேன், ஈரோடு மகேஷ் பேசி இருக்காரு, பாரதிக்கு நாங்கள் தத்து பிள்ளை, திருவள்ளுவருக்கு நாங்கள் பேரன் சொன்ன அந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணி பேரனை பேரம் பேசி பேரன் வாங்கி போட்டாங்க. ஆஹா சார், இது கூட மாட்டல சார். எங்க அக்கா கலிபோர்னியா காஞ்சி போயிருக்கிறா, அது என்ன போட்டானுங்க தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் கத்தியும் கையுமாக சுத்திய வனிதான் போனாங்க சார். கத்தியும் கையுமா? என்னடா சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை காலைல என்ன குழம்பு வைக்கிறதுனே காய்கறி எடுத்து கத்தி எடுத்து வீட்டு வாசல் சுத்தி நிற்குது, அதை அப்படியே போட்டானுங்க சார். அவங்க கத்தி எடுத்து சுத்தினாங்களே, அதை வீடியோ போட்டோம், புத்தியை யூஸ் பண்ணியா? அதான் யூஸ் பண்ணா. ஓகே சார். கட்டி பிடித்தா ரம்யா பாண்டி. எப்ப சார்? எனக்கு தெரியாத சார். அள்ளினா முகத்துல ஒரு கட்டி இருந்தது, அதை பிடிச்சி ஒரு செல்ஃபி போட்டாங்க. அந்த செல்ஃபியை ஒருத்தன் வீடியோ போட்டு கட்டி பிடித்த வீடியோ போட்டு என்ன கலர் பிடிக்கும், என்ன ஹீரோ பிடிக்கும், எந்த பொண்ணு எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கிடும், எங்களை மாத்த தமிழமா எங்கேயும் வந்துடும். நான் உண்மைங்க நயந்தராவோம்.